வெல்கம் டு மீனுக்கு சமையல். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஃபுல்கா இல்லைன்னா சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ்ஷுன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்போம். இன்றைக்கி வெண்டைக்காவை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு கிரேவி ரெடி பண்ணலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள இந்த பிண்டி மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்தீங்கன்னா 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை தண்ணியில் நல்லா கழுவிட்டு நல்லா துணியில் தொடச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. ஒரு பேனை வச்சு அது ஹீட் ஆனதுக்கப்புறமா வெண்டைக்காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காயை அதில் சேர்த்துடலாம். பொரியல் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம். அதை விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிங்கன்னா கிரேவியோட சேர்ந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வைக்காமல் அப்படியே வதக்கினோன்னா பச்சையாகவே இருக்கும். வெண்டைக்காய் லேசாக வளவளன்னு வரும். அதை விட கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் மேலெல்லாம் அந்த எண்ணெய் போய் நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. நான்ஸ்டிக் பேனில் பண்ணோன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் கூட தீஞ்சு போகாது. இப்போ நீங்கள் நார்மலாக கடாயில் பண்ணும்பொழுது கைவிடாமல் வதக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பை அணைச்சிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அதே கடாயிலே நம்ம இப்போ கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். ஜீரகம் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா எல்லா ஸ்பைசஸ்லேருந்து நல்லா ஒரு ஸ்மெல் வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். 2 வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கினா போகும். அது நல்லா பச்சை வாசனை போயிட்டு கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைக்க வேண்டாம்னு நினச்சோன்னா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இஞ்சியை நல்லா துருவி கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது 3 தக்காளியை இந்த மாதிரி விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி விழுதை இதில் சேர்த்துடலாம். இதையும் 1-3 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த தக்காளியில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் நீங்கி நல்லா கெட்டியாக வரும். இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, கலருக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆம்ச்சூர் பவுடருங்கிறது ட்ரை மேங்கோ பவுடர் தான். நீங்கள் கடையில் எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இதே ப்ரொபோர்ஷன்லேயே நீங்கள் எல்லா மசாலாவையும் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா மசாலா பவுடர்ஸும் நல்லா கலந்துருக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி தண்ணி சத்து போகிற அளவுக்கு வதக்கினா போகிறோம். இப்போ அடுப்பை சிம் பண்ணிட்டு 1/2 கப் அளவுக்கு நல்லா கெட்டி தயிரை இதில் சேர்த்துடலாம். தயிர் விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. அப்புறம் கிரேவி ரொம்ப தண்ணி ஆயிரும். சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 1-2 நிமிஷம் வரைக்கும் தயிரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெண்டைக்காயில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/4 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா 1-2 நிமிஷம் மட்டும் நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் கிரேவி நல்லா வெண்டைக்காயோட பிளெண்ட் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும். அடுப்பை அணைச்சதுக்கப்புறமா கசூரி மெத்தியை நல்லா க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். டேஸ்டான பிண்டி மசாலா நல்லா சூடாக ரெடியாக இருக்குது. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சப்பாத்தி, புலாவ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப அருமையான சைட் டிஷ். வழக்கமாக நம்ம பொரியல் தான் பண்ணுவோம். இதை மாதிரி ஒரு சேஞ்சுக்காக கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மீனுக்குத்தி சமையல்.